டேய் தமிழ், ஆள் வரது கூட தெரியாம அப்படின்னு முக்கியமா போன் நோண்டிட்டு இருக்க. அதே ஏமா, அது ஒரு பெரிய கதை. உட்கார சொல்றேன். சொல்லு கேப்போ. என்னன்னா, நீங்க அக்கா பையனுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல. சரி, என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களோ அன்னில இருந்து நான் வேலைக்கே போறது இல்ல. ஏய், உங்க அக்கா பையனுக்கு ஆன்லைன் கிளாஸ் போறதுக்கும் நீ வேலைக்கு போகாததுக்கும் என்ன சம்பந்தம்? நீ வேற ஏன்பா, அவனுக்கு வந்து கிளாஸை கவனிச்சுட்டே இருக்கான்ல. ஸோ அந்த டைம்ல திடீர்னு வந்து ஏதாவது வீடியோ வந்துருது. அதனால நம்ம பக்கத்துல உட்காந்து அதை கவனிக்காத, இதை கவனி, இதை கவனிக்காத, அதை கவனின்னு சொல்லிட்டு கொட்டி கொட்டிக்கிட்டே இருக்கேன். கஷ்டப்படுறாங்க. உங்க வீட்டுல டிவி இருக்குதானே? டிவி இருக்கு, அதை வச்சு என்ன பண்றது? மார்க்கெட்ல இப்ப புதுசா ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் கிடைக்குது. அதை டிவி கூட கனெக்ட் பண்ணும் போது அதுலயே எல்லா ஆப்ஸையும் டவுன்லோட் பண்ணிடலாம். டிவி எங்க இருக்கும்? டிவி எங்க இருக்கும்? ஹால்ல இருக்கும். குழந்தைங்க என்ன பாக்குறாங்க, என்ன படிக்கிறாங்கன்றத நம்ம ஹால்லயே இருக்கிறதுனால நம்மளும் கண்காணிச்சுக்கலாம். எங்க வீட்டுல வந்து புது டிவி எல்லாம் கிடையாது, பழைய டிவி தான். பட் ஆனா வந்து அதுல போட முடியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பழைய டிவில கூட இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ கனெக்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஐடியாவா இருக்கு, இன்னைக்கே வந்து ப்ராசஸ் பண்றேன். இதுக்கா இவ்வளவு யோசிச்சுட்டு இருந்த? இல்லம்மா, இருந்தாலும் வந்து ஒரு படிச்ச பொண்ணு சொன்னா கேட்கணும்ல.